முகாத்தப் முகாத்தப் என்றால் முன்னிலை என்பது பொருளாகும். அல் ஃபிஅலுல் மாதியில் வரக்கூடிய சொற்களை நாங்கள் மூன்று பகுதிகளாக பிரிக்க முடியும். முதல் பகுதி காயிப் என்ற படர்க்கை பிரிவை சார்ந்தது. ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன என்று வரக்கூடிய ஆறு பகுதிகளும். தற்பொழுது இங்கு வந்திருக்கக்கூடியவைகள் முகாத்தப் முன்னிலை. முன்னிலைப்படுத்தி பேசும்போது நாங்கள் இந்த ஆறையும் எடுத்துக்கொள்ள முடியும். ஃபால்த நீ ஒரான் செய்தாய், ஃபால்துமா நீங்கள் இரு ஆண்கள் செய்தீர்கள், ஃபால்தும் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள், ஃபால்தி நீ ஒரு பெண் செய்தாய், ஃபால்துமா நீங்கள் இரு பெண்கள் செய்தீர்கள், ஃபால்துன்ன நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள் என்ற பிரிவாகும். மூன்றாவது ஒரு பகுதி இருக்கிறது முத்தக்கல்லிம் தன்னிலை. அது ஃபால்து நான் செய்தேன், ஃபால்னா நாங்கள் செய்தோம் என்பதை குறிக்கும். எனவே இந்த பாடத்திலே முகாத்தப் என்றால் முன்னிலை என்பது பொருள். அல் ஃபிஅலுல் மாதி இறந்த கால வினை சொற்களிலே இந்த பகுதிகள் ஆறு பகுதிகளும் உள்ளடங்கும். ஆனால் நிகழ்காலம் எதிர்காலம் சார்ந்த ஃபிஅல் முதாரியிலும் இவ்வாறு நாங்கள் வகைப்படுத்த முடியும். அது தஃஅலு தஃஅலானி தஃஅலூன தஃஅலீன தஃஅலானி தஃஅல்ல என்பதாகும். அவற்றை எமது முந்தைய பாடங்களுடன் ஒப்பிட்டு நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள்.